ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி ஆரம்பிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை செய்தபடினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க நீர் கிருபை செய்யும். என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கவும், அது மனிதர் மக்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்யவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தான் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளிலும் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சமாதானம். சமாதானம் சமாதானம் நிறைய பேருக்கு இன்றைக்கு இல்லை. காரணம் நிறைய பிரச்சனைகள் இந்த நாள்லேயும், கொரோனா வைரஸ்னால அந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனால் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஊரடங்கு அப்படின்னு போட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அது நிமித்தமாக சமாதான குறைவு இருக்குது. சமாதானம் இல்லாமல் அநேகர் இருக்கிறதுனால கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் வந்து சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் தேவன். நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறபடினால் அவரை நாம் வந்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளிலும் சமாதானம் என்ற தலைப்பில் உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை ஆண்டவர் என்னை சொல்ல சொன்னார். அதனால் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பறக்கும் பொழுது மேய்ப்பர்களுக்கு முதலாவது தேவதூதன் சென்று, இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னான். அந்த சனமே பரமசேனின் திரள் வந்து நின்று உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ சமாதானம், பூமியில் சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் மக்கள் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து இயேசு கிறிஸ்துவை அவங்க அறியலை. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாமல் தான் அநேகர் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள், மதுபானத்துக்கு அடிமையாகிறார்கள், பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாகிறார்கள். அந்த உலக சந்தோஷம் ஒரு நிமிஷம்தான். அந்த உலக சந்தோஷத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறோம், ஆனால் அந்த அனுபவம் வந்து நெடுநாளாக இருக்காது, நீடியதாக இருக்காது, அது வந்து குறுகியது. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்காக கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய இருதயத்தை அவர் வந்து சமாதானத்தினால் நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்காத படிக்கு
இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை வந்து குருடாக்கி போட்டிருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்ம உள்ளத்தில் வந்து பிரகாசிக்காத படிக்கு அந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்கிறவன் சாத்தானானவன். சாத்தானானவன் என்ன செய்கிறான், யாரை தன்னுடைய வலைக்குள்ள இழுத்து போடலான்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல வலை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய வலைக்குள்ள விழாதபடிக்கு கர்த்தருடைய சமாதானம் நம்மளுடைய இருதயத்தை நிரப்பும்படியாக கர்த்தரிடத்துல வர வேண்டும். சமாதானத்தை தேடி நீங்க அலையவே வேண்டாம். இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு. அவர் வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள்ல உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்தாலும் யூதர்களுக்கு பயந்ததுனால சீஷர்கள் என்ன செய்தாங்கன்னா அறை வீட்டை பூட்டி உள்ளே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த உள்ளே உட்கார்ந்துருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நின்றார். வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். அவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. பூட்டி இருக்குது, எப்படி இயேசு உள்ளே வந்தார். அவர் வந்து தன்னை உயிர் உள்ளவராக காட்டினார். அவங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்றார். நான் உயிரோடு தான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது என்ன சொல்லிட்டு போனார், நான் எப்படி போனேன்னு அப்படியே திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். அப்படியே அந்த அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்தில் அவங்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அதன் மூலம் அவர்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அநேகர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவங்க சமாதானத்தெல்லாம் நிறைந்திருந்தாங்க. அவங்க துக்கப்படவே இல்லை. ஆண்டவர் அவங்க கூட இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார் பிரியமானவர்களே. அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்படவே வேண்டாம். முதலாவதாக இந்த சமாதானத்தை பெறுவதற்கு முதல் வழி என்னன்னா, அது வந்து சங்கீதம் 119:165 இருக்குது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதம், கர்த்தருடைய வேதம், இந்த வேதம் வந்து இல்லாதவங்கெல்லாம் வாங்கி கொண்டு அனுதினமும் நம்ம வந்து படிக்கணும். இந்த வேதம் வந்து நமக்கு வந்து இதை அனுதினமும் நேசிக்கணும். இந்த நேசித்தோன்னா மிகுந்த சமாதானம் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:165 இதை வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 1:2-3 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அப்படி சங்கீதக்காரன் வேதத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த வேதம் வந்து என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்னு சொல்கிறார். அவர் ஆடுகளை மேய்த்தவர், அவரை வந்து அரசனாக மாற்றினார். ஆனால் அந்த அரசனாக மாற்றுவதற்கு அவர் நிறைய உபத்திரவங்களினூடாக கடந்து சென்றார். சவுல் அவனுக்கு விரோதமாக அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள் அவனை துரத்தி கொண்டே இருந்தான். அவன் அதனால் தாவீது காடுகளிலேயும் வனாந்திரங்களிலும் தங்கியிருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன் வந்து என்ன சொன்னார், அவனை ராஜாவாக சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த அவர் வாக்கு பண்ணினதே அவர் வந்து நிறைவேற்றினார். அவனை அரசனாக்கினார். எவ்வளவுதான் அவனுக்கு வந்து உபத்திரவங்கள் வந்தாலும் சவுல்னால அவனை வந்து ராஜாவாக்கினார். இஸ்ரவேல் முழுவதுக்கும் 12 கோத்திரங்களுக்கும் தாவீது ராஜாவாக்கினார். அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து வேதத்தை நேசித்தார். 119:13 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உன்னுடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் 119:1 சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதே போல் உபாகமம் 14:20 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நியாயப்பிரமாண நூலின் ஒரு பிரதியை தனக்காக எழுதி வைத்து கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க கடவன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் நீடித்து வாழ்வார்கள், இஸ்ரவேலிலே நீடித்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த நியாயப்பிரமாணத்தின் ஒரு பிரதியை நீங்கள் உங்களுக்குன்னு வாங்கி கொள்ளுங்கள்,
அதே போல தான் நம்ம இந்த வேதத்தை ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாங்கி வச்சு தினமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால நமக்கு நீடிய வாழ்வு கிடைக்கும் பிரியமானவர்களே. தினமும் நம்ம வாசிக்கணும். ஒரு முறை வாசித்து முடிச்சிருக்கீங்களா? கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆனால் இவங்க வேதத்தை ஒரு தடவை வாசித்தவங்க நிறைய பேர் இல்லவே இல்லை. ஏன்? அவங்களுக்கு வந்து அது பிரியமாக இராதபடிக்கு இந்த சாத்தானானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். இந்த வேதத்தை படித்து நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு வந்து அது வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த நம்ம ருசித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, அது தேனிலும் மிகுந்த தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமா இருக்கிறது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் அது வந்து விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை இந்த வேதாகமத்தை நம்ம வந்து அனுதினமும் வாசிக்க வேண்டும். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம வந்து இந்த வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த திருவசனம் வந்து களங்கமில்லாத ஞானப்பால். இந்த களங்கமில்லாத ஞானப்பால் நம்ம வந்து பழகணும்னா அந்த சரீரத்தையும் பலப்படுத்தும் பிரியமானவர்களே. அதனால் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். இந்த அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய ஆண்டவருடைய கட்டளைகள் இருக்குது, அந்த கட்டளைகளின்படியெல்லாம் நம்ம செய்தோன்னா நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். உபாகம் 28:3-14 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால அதன்படி நடக்கிறதுனால நம்மளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நீதிமொழிகள் 6:23-24 பார்த்தீங்கன்னா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது வந்து உன்னை பரஸ்திரிக்கும் துன்மார்க்கமான ஸ்திரீக்கும் உன்னை விலக்கி காப்பார் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 6:23-24 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது வேதத்தில் என் பேர் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். எப்படி என் பேர் எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் வந்து அவ்வளோ ஆசையாக வேதத்தை முதல்லருந்தே வாசித்துட்டு வரும்பொழுது 1 Samuel 7:1 எபனேசர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டான். அது ஒரு இடம்தான். என்னுடைய தாயார் எதற்காக எனக்கு அந்த பெயரை இட்டாங்கன்னு சொன்னால், எனக்கு முன்னால் ஒரு அக்கா, அவளுக்கு வந்து மூல வளர்ச்சி குறைவாக இருந்தது. அவள் பிறக்கும் பொழுதே ஒரு கால் வந்து வளைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் புத்தேரி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த காலை நேராக்கிட்டாங்க. ஆனால் அவளுக்கு வந்து மூல வளர்ச்சி குறைவாக இருந்தது. அதனால் என்னையே ஸ்கூலில் சேர்க்கும்போது தான் அவளையும் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போ அவங்க நான் வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒரு பெண் பிள்ளை எனக்கு தாங்கன்னு சொல்லி. அது நிமித்தமாக நான் பிறந்தேன். அதனால் எங்கள் அம்மா எனக்கு வந்து எபனேசர் என்று பெயரிட்டாங்க. அப்படி வேதத்தில் உள்ள பெயர்களை நம்ம விடணும். ஒரு பொறுத்தனையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்நாள் வந்து தனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது அப்படி தான் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். விக்டோரியா மகாராணியார் இந்த உலகம் முழுவதையும் அவங்க ஆண்டு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்களாம், எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேத புத்தகத்தை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த வேதம் தான் என்னை வந்து மேன்மையாக வைத்திருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல் நம்ம வந்து வேதத்தை வாசித்தோன்னா ஆண்டவர் நம்மளை வந்து உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார். எப்படி தாவீது ராஜாவை ஒரு அரசனாக மாற்றி இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினாரோ, அதே போல் அந்த தாவீதை வந்து எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், நான் விரும்புகிறதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுக்கார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ நமக்கு சமாதானம் எப்படி கிடைக்குது? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த தேவ சமாதானம் எப்போ நம்மளுடைய இருதயத்தை நிரப்போம்? நம்ம வந்து ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்மளுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும்.
தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்தை நிரப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் வந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. வீணாக கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலைகளை மனிதர்களிடத்தில் போய் சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று மத்தைய 6 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நம்ம வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன உபத்திரவங்கள் இருந்தாலும், நம்ம அறை வீட்டை பூட்டி ஆண்டவர்கிட்ட, அந்தரங்கத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோன்னா அவர் வெளியரங்கமாக பலன் தருவார். மாயக்காரரை போல் நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. அவங்க வந்து ஜபாலயங்களிலையும் தெருவிலையும் நின்று எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. நம்ம வந்து அதிகமாக ஜெபம் பண்ணுறதுனால அதை வந்து ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஜெபம் வந்து அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாக தேவன் பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எப்பவும் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரிடத்துல போய் எல்லாவற்றையும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம அம்மா அப்பா கிட்ட, நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட சொல்கிற மாதிரி ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லும் பொழுது ஏசப்பா எல்லாத்துக்கும் பதில் தருகிறார். நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தனையும் தேவ சமாதானத்தினால் நிரப்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வம் நமக்கு இருக்கிறாரு. அதனால நீங்க கவலையே படாதீங்க. கவலை என்பது கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்கள பிழை பூட்டுகிறார். அவர் தம்முடைய கையை திறந்தா அவைகள் சாப்பிடும். அவர் கையை மூடிட்டான்னா அவைகள் மண்ணுக்கு மாண்டு மண்ணுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் வந்து போஷிக்கிறார். உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆண்டவர் நிச்சயமா உங்களை போஷிப்பார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். மனுஷர்கள்ட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. மனுஷரை வந்து அவங்க வந்து கேலிதான் பண்ணுவாங்க. அதனால் ஆண்டவர் வந்து எப்படிலாம் ஜெபம் பண்ணார் பாருங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணாரு, ராமுழுவதும் ஜெபம் பண்ணாரு. தன்னுடைய 12 சீஷர்களையும் அவர் தெரிந்து கொள்வதற்கு முந்தின இரவில் அவர் வந்து மலைக்கு போய் ராமுழுவதும் ஜெபம் பண்ணார். அடுத்த நாள் வந்து சீஷர்களெல்லாம் கூப்பிட்டு அதில் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அப்படி அவர் வந்து ஜெபித்தார். முதல்ல அந்த ஊழியத்தை தொடங்கும் பொழுதும் அவர் வந்து என்ன செய்தார்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். அந்த உபவாசம் ஜெபத்தினால சாத்தானை அவர் வந்து மேற்கொள்ள முடிஞ்சது. அவன் என்னெல்லாமோ வேத வசனங்களை கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவை சோதித்தா. அவருக்கு பசியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கல்லுகள் வந்து அப்பங்களாகும்படி செய்யும். ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தைரியமாக சொன்னார். அதுக்கு காரணம் என்ன? அவர் நல்லா ஜெபம் பண்ணார். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். ஒரு செவிடு ஊமையமான பிசாசு பிடித்த ஒரு மகனை தகப்பனார் சீஷர்கள்ட்ட கொண்டு போனாங்க. சீஷர்களால் முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து செவிடும் உமையமான ஆவியை இவனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னா வெளியே போயிடுச்சுது. நீ இனிமே இவனுக்குள்ளே பிரவேசியாத அப்படின்னு சொன்னார். அதுபடி அவனை அலக்கழித்து அது வந்து வெளியேறிச்சுது. அவன் நல்லா சுகமாயிட்டான். அப்போ திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது சீஷர்கள்லாம் கேட்காங்க, ஏன் எங்களால் முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் போகாது அப்படின்னு சொன்னார். அதனால் இயேசுவை போல, இயேசு தான் நமக்கு மாதிரி. அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். வேற யார் மாதிரி? யாரையும் நீங்கள் பார்த்து நடக்க வேண்டாம். இயேசுவை பார்த்து நடங்க. இயேசு குற்றமற்றவர். அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்து இரத்த சிந்தி நம்ம வந்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மீட்டு ரட்சித்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை நீங்கள் மறந்து யார்கிட்டையாவது போய் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டாம். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் வந்து துதிக்கு பார்த்துறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். அதனால உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்தி உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுங்க. கட்டாயம் கர்த்தர் பதிலளிப்பார். கெத்செமன தோட்டத்தில் கூட அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. அப்பொழுது கூட அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார். அதனால் இயேசுவை போல நம்மளும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை வந்து நிச்சயமாக நம்மளுக்கு சமாதானத்தினால் நிரப்புவார். அப்படி தான் பிலிப்பியர் 4:6-7 சொல்லுகிறது. 3வதாக பார்க்கும்போது ஏசாயா 26:3
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். எப்போ நம்மளை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார்? நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நம்பிக்கை ஆண்டவர், நம்ம ஆண்டவர் மேலே நம்ம வைக்கணும், இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வைக்கணும். அவர் வந்து பிதா வந்து இயேசு கிறிஸ்துவ தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்மள்கிட்ட அன்பு கூறுறதுக்கு, உண்மையான அன்பு கூறுறதற்கு இயேசுவை தவிர யாருமே கிடையாது. பிரியமானவர்களே, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அப்போ நம்ம யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். மனுஷர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அதனால் நம்ம வந்து நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து மேலே வைக்கணும். நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற யாரும் நமக்கு நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணுங்க, நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணுங்க, நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டாம். ஜோம் பண்ணுறதுக்கு நம்மளே இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் மகிமைப்படும்படியாக அவர் வந்து எல்லா காரியங்களையும் அற்புதமாக உங்களை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மடியில் படுத்திருக்கிற சிநேகிதனையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோன் வந்து தெலிலாளுடைய மடியில் படுத்திருந்தான். அவனை அலட்டி அலட்டி உன் பலன் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்டு கேட்டு அவன் வந்து தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டான். ஆனால் பெலிஸ்தர் வந்து அவனை என்ன செய்துட்டாங்க, அவனை பிடிச்சி அவன் கண்ணெல்லாம் குருடாக்கி அவனை மாவரைக்க வச்சுட்டாங்க, அவனை வேடிக்கை காட்டுறதுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. ஆனால் அவன் கடைசியில் ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் பலன் கொடும் அப்படின்னு சொல்லி, இந்த ஜனங்களோடு என்னுடைய உயிரும் போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தூண்களையும் பிடிச்சி ஆட்டினான். எல்லாரும் அந்த இதில் கூடியிருந்த ஜனங்கள்லாம் அழிந்தாங்க, இவனும் அடிந்து போனான். அதனால் பிரியமானவர்களே, உங்களுடைய சிநேகிதர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட உங்களுடைய உள்ளத்தை சொல்லிவிடக்கூடாது. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத மரியாள் வந்து பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடும், அதனால் நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதன் சொன்னான், காப்ரியல் தூதன் சொன்னான். ஆனால் அவள் வந்து இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அதே போல தான் நமக்கு எல்லா காரியத்தையும் நம்ம வந்து இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கணும். யாருக்கிட்டையும் நம்ம மறந்தை சொல்லவே கூடாது. ஏசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் யாருடைய இருதயத்தையும் யாரையும் யாருக்கிட்டையும் இவன் எப்படி அவன் எப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அவர் பிதாவோடு அப்படி ஐக்கியமா இருந்ததுனால எல்லாரை பற்றியும் அவர் வந்து சொல்லிவிட்டார். யார் யார் எப்படிப்பட்டவங்க, யூதாஸ் காரியத்து எப்படிப்பட்டவன், பேதுரு எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் பிதா அவருக்கு சொன்னார். பிதா சொன்னதுனால அவர் தைரியமாக என்ன செய்தார், யூதாஸ் காரியத்து தன்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பேதுரு சொன்னார், நீ என்ன மறுதளிப்பா, சேவல் ஒரு தரம் கூறதுக்கு மேலே நீ என்ன மூணு தரம் மறுதளிப்பான்னு சொன்னார். எல்லாத்தையும் அறிந்திருந்ததுனால, இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்ததுனால யாரையும் அவர் வினா வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்ட கிருபை நமக்கும் கிடைக்கும். நம்மளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், மூன்று காரியங்கள் சமாதானத்தினால நிரம்பப்படுறதற்கு மூன்று காரியங்கள், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், மூன்றாவதாக ஆண்டவரை நம்பி இருக்கணும். அப்படி நம்பி இருக்கும்போது ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் சமாதானத்தினால் நிரம்பும். நம்ம யாவரோடும் சமாதானமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 24:8 சொல்லப்பட்டிருக்குது, இந்த கொரோனா வைரஸை பற்றி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க, பயப்பட தேவையே இல்லை, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். கிறிஸ்து வந்து மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்து விட்டார் அப்படிங்கிறது தான் இது நமக்கு தெரிகிறது. அதனால் எல்லாரும் நம்ம ஆயத்தப்படுவோம் அவருடைய வருகைக்கென்று. ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுனா என்னது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது எப்படி வரும், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ நம்ம தேவனுடைய வசனத்தை வாசித்தால் தானே நமக்கு கேள்வி வரும், அப்போ தானே நமக்கு விசுவாசம் வரும். அதனால் தேவனுடைய வசனத்தை நீங்கள் எப்பொழுதும் ஆராய்ந்து இருங்க. நான்லாம் சிறு பிள்ளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை படித்ததுனால தான் என் பேர் பைபிளில் இருக்கிறங்கிறதே நான் கண்டுபிடித்தேன். அப்புறம் நான் 5 படிக்கும்போது திருவசன ஊழியத்தில் உள்ள 52 வசனத்தையும் தலைப்பு இருப்பிடத்தோடு படித்தேன். அப்படியெல்லாம் மன
மனப்பாடமாக நான் படித்ததுனால ஆண்டவருக்குள்ளே நான் நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு இயேசு தான் என் இயேசு தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்கு வந்தது. எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசுவண்டை வாருங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களை, நாம் வந்து இந்த மூன்று குறிப்புகளை மறக்க வேண்டாம். சங்கீதம் 119:165, நம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இரண்டாவதாக ஜபம், நீங்கள் ஒன்றையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். மூன்றாவதாக ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த மூணு குறிப்புகளையும் வழிகளையும் நீங்கள் வந்து உங்கள் மனதில் பதித்து அதன்படி நடங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கேட்ட சத்தியங்களை நாம் கேட்டு அதன்படி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், மேலான கிருபைகளை தருவார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதானத்தை பெறும் வழிகள் மூன்று வழிகளை நீர் எனக்கு சொல்லித்தந்தீர். இந்த மூன்று வழிகளையும் நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் உண்மையாக உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கென்று தங்களை ஆயத்தப்படவும் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் நீர் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை மறவாமல் வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க உம்மையே நம்பியிருந்து ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. உம்மை நம்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த வேளையிலே அந்த மக்களுக்கு உம்முடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஆசையை கொடுங்கப்பா. உம்முடைய பாதத்திலே காத்திருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. இயேசப்பா உம்மை நம்பத்தக்கதான நல்ல இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.